வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே வந்து தியேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 50% ஆக்குபென்சில வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து படம் பார்க்கலாம். ஆனால் வந்து புது படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை, பழைய படங்கள் தான் வந்து மீண்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான இடத்துல வந்து பிகில் தான் வந்து 60% இடங்களில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் தாராள பிரபு, இருட்டு அறையின் முரட்டுக்குட்டு, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், ஓ மை காட் கடவுளே போன்ற பல வெற்றி பெற்ற திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, ஏன்னா 50% ஆக்குபென்சி தான். மேலும் கொரோனா காரணமாக வந்து பயத்திலே இரு மக்கள் யாரும் வந்து தியேட்டருக்கு வந்து வர பயப்படுவாங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பழைய திரைப்படங்களை வந்து மீண்டும் ரிலீஸ் பண்ணி ஸோ எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வராங்க அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து புது திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. 1-2 வாரத்துக்கு அப்புறம் வந்து புதுப்படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படியும் இல்லைன்னா 1 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து புது திரைப்படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் தயாரிப்பாளர்கள் தரப்பிலிருந்து வந்து வெளியாயிருக்கு. அடுத்தபடியா சுஜானா ராவ் அவர்கள் இயக்கத்துல ஸ்ரேயா சரண் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கமனம். இந்த திரைப்படத்துல சிவாவும் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் ஒரு பேன் இந்தியா மூவியா வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. தற்போது இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் 9:00 வந்து ஜெயம் ரவி தமிழ ரிலீஸ் பண்றாங்க. இதே போல ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு முன்னணி நடிகர் வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. மேலும் இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை கதையை மையமாக வச்சு எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் வந்து படக்குழு தரப்புல இருந்து சொன்னாங்க. இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு தற்போது ரொம்பவே எகிரி இருக்குன்னு சொல்லணும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் நாளைக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அடுத்தபடியா விஜய் சேதுபதி தற்போது மலையாளத்துல ஒரு திரைப்படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த புகைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை இந்து அப்படிங்கிறவங்க வந்து இயக்குறாங்க. நித்யா மேனன் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி முக்கிய ரோல்ல பண்றாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து கேரளாவில் வந்து தற்போது நடந்துட்டு இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஷூட்டிங்ல வந்து கண்ணு வச்சிருக்க மாதிரியும் அதே போல வந்து கொஞ்சம் ரவுடி கெட்டப்ல வந்து வேற லெவல்ல இருக்காரு. இந்த ஒரு போட்டோவில் நித்யா மேனன் அவர்களும் வந்து தோற்றம் அளிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் நேரடியாக வந்து மலையாளத்தில் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் வந்து டப் பண்ணி தமிழ் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. அடுத்தபடியாக சூரியரை போற்று திரைப்படம் இன்னும் 2 நாள் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது நவம்பர் 12 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துடைய உசிரே பாட்டு வந்து 11:00 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு ஜிவிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாம். மேலும் இந்த பாட்டை ஜிவி பிரகாஷ் தான் வந்து பாடியிருக்காங்க. நாளைக்கு சூரியரை போற்று திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மியூசிக் மற்றும் பாட்டு எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 12 வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் சூரியரை போற்று ரிலீஸ் ஆகுது. இப்போயே சூர்யா ரசிகர்கள் படத்தை கொண்டாட ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே ட்ரெய்லர் டீசர்லாம் ரிலீஸ் பண்ணி ரொம்பவே ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய லெவலில் சூரியரை போற்று திரைப்படத்துக்கு இந்திய லெவலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தற்போது வந்து கிரியேட் ஆகியிருக்கு. அடுத்தபடியாக டாக்டர் திரைப்படத்துடைய அப்டேட் தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர் திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் நெல்சன் அவர்கள் இயக்குறாங்க. இந்த திரைப்படத்துக்கு இசை அனிருத் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் செல்லமாக மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ தீபாவளிக்கு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லருக்காக ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரமாக படக்குழு தரப்புலேருந்து ட்ரெய்லர் அப்படி இல்லைனா 2வது சிங்கிள் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் டாக்டர் திரைப்படத்தோட அப்டேட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா, சூரிய ரிப்போர்ட் திரைப்படம் எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த வீடியோவில் உள்ள மற்ற படங்களோட அப்டேட்லாம் என்னென்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் வீடியோ தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.